கோபி அருகே உள்ள நாயக்கன்காடு கண்ணகி வீதியை சேர்ந்தவர்தான் குமார். இவருடைய மகள்தான் ஸ்வேதா, வயது 21. இவர் கோபியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிஎஸ்சி கணினி அறிவில் 3ஆம் ஆண்டு படித்து வந்துள்ளார். இவர் கடந்த 28ஆம் தேதி கல்லூரி செல்வதாக வீட்டில் கூறிவிட்டு சென்றவர் அதன் பின்னர் வீடு திரும்பவில்லை. இது குறித்து ஸ்வேதாவின் தாயான மஞ்சுளாதேவி தனது மகளை காணவில்லை என்று கோபி போலீஸ் நிலையத்தில் புகாரும் அளித்தார். அதன் பேரில் போலீசாரும் ஸ்வேதாவை தேடியும் வந்தனர். இந்நிலையில்தான் ஸ்வேதா நேற்று முன்தினம் மாலை டிஎன் பாளையம் அருகே கொங்கற்பாளையம் தண்டு மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள விவசாய தோட்டத்தினற்றில் மூட்டையில் கட்டப்பட்ட நிலையில் உடலில் இரத்த காயங்களுடன் பிணமாக மீட்கப்பட்டார். இது பற்றி அறிந்ததும் மங்களாப்பூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தினார்கள். தொடர்ந்து ஸ்வேதாவை மர்ம நபர்கள் இரும்பு கம்பியால் தாக்கி கொலை செய்து மூட்டையில் கட்டி கிணற்றில் வீசியிருக்கலாம் எனவும் போலீசார் தரப்பில் இருந்தும் தெரிவிக்கப்பட்டது. தொடர்ந்து போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிரமான விசாரணையும் நடத்தினார்கள். மேலும் போலீசார் ஸ்வேதாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பியும் வைத்தனர். பரிசோதனையில் அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதும் தெரியவந்தது. இதன் காரணமாக ஸ்வேதாவின் கொலை வழக்கில் திடீர் திருப்பமும் ஏற்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து போலீசார் விசாரணையை முடக்கிவிட்டனர். அப்போது அவருடன் கல்லூரியில் படித்த கொங்கற்பாளையம் தண்டு மாரியம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த வைதேகி விருதச்சாமி என்பவரின் மகனான லோகேஷ் வயது 23 என்பவர் ஸ்வேதாவை தற்கொலை செய்ய தூண்டியதும் மேலும் அதற்கான தடயங்களை மறைக்க முயன்றதும் தெரியவந்தது. மேலும் லோகேஷிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் பரபரப்பான தகவல்களும் வெளியாகியுள்ளன. அதன் விவரம் என்னவென்றால், லோகேஷ் ஸ்வேதா படித்த அதே கல்லூரியில்தான் படித்து வந்துள்ளார். அப்போது இரண்டு பேருக்கும் இடையே பழக்கமும் ஏற்பட்டுள்ளது. இது நாளடைவில் காதலாகவும் மாறியுள்ளது. இந்நிலையில்தான் லோகேஷ் படித்து முடித்துவிட்டு கோபியில் உள்ள ஒரு தனியார் ஐடி நிறுவனத்தில் சேர்ந்து பணிபுரிந்தும் வந்துள்ளார். எனினும் லோகேஷும் ஸ்வேதாவும் அடிக்கடி தனிமையில் சந்தித்து பழகி வந்துள்ளனர். மேலும் அடிக்கடி உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். இதில் சில மாதங்களுக்கு முன்பு ஸ்வேதா கர்ப்பமாகி உள்ளார். இந்த விஷயம் வீட்டுக்கு தெரிந்தால் விபரீதமாகிவிடும் என ஸ்வேதா பயந்துள்ளார். இதனால் அவர் லோகேஷிடம் சென்று தன்னை திருமணம் செய்துமாறு கூறி வற்புறுத்தியும் உள்ளார். அதற்கு லோகேஷும் தனது பெற்றோருக்கு தெரிந்தாலும் பிரச்சனையாகிவிடும் என கூறி வந்துள்ளார். இதனால் ஸ்வேதா கர்ப்பத்தை கலைக்க முடிவும் செய்தார். இதனைத் தொடர்ந்து கடந்த 28ஆம் தேதி காலை தனது வீட்டில் கல்லூரிக்கு செல்வதாக கூறிவிட்டு கோவையில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரிக்கு கருவை கலைக்க சென்றுள்ளனர். அங்கு டாக்டர்கள் பரிசோதனை செய்துவிட்டு இனி கருவை கலைக்க முடியாது, கருவை தலைத்தால் பெண்ணின் உயிருக்கே ஆபத்து என கருவை கலைக்க முடியாது என கூறிவிட்டனர். இதனால் ஸ்வேதா மனமுடைந்த நிலையில் காணப்பட்டதுடன் தனது வீட்டிற்கு செல்ல முடியாமலும் தவித்துள்ளார். இது பற்றி அறிந்த லோகேஷ் காதலியான ஸ்வேதாவை மதியம் 3 மணி அளவில் கொங்கற்பாளையத்தில் உள்ள தனது பாட்டி வீட்டிற்கு வருமாறு கூறியுள்ளார். இதையடுத்து அவரும் அங்கு சென்றுள்ளார். பின்னர் சிறிது நேரம் அங்கு இரண்டு பேருமே பேசி கொண்டும் இருந்தனர். அப்போது லோகேஷ் உணவு வாங்கிவிட்டு வருவதாக ஸ்வேதாவிடம் கூறிவிட்டு வெளியே சென்றும் உள்ளார். உணவு வாங்கிவிட்டு லோகேஷ் பாட்டி வீட்டுக்கு திரும்பி வந்து பார்த்தபோது ஸ்வேதா தனது துப்பட்டாவால் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். பின்னர் அவர் தற்கொலை செய்ததற்கான தடயங்களை மறைக்கவும் எண்ணியுள்ளார். உடனே ஸ்வேதாவின் உடலை ஒரு சாக்கு பையில் போட்டு கட்டி வைத்துள்ளார். பின்னர் அந்த மூட்டையை தனது மோட்டார் சைக்கிளில் எடுத்துச் சென்று 9 மணி அளவில் கொங்கற்பாளையம் தண்டு மாரியம்மன் கோவில் வீதியில் உள்ள விவசாய தோட்ட கிணற்றில் வீசிவிட்டு அங்கிருந்து திரும்பியுள்ளார். இதனைத் தொடர்ந்துதான் மங்களாபோதூர் போலீசார் கொலை வழக்கை தற்கொலைக்கு தூண்டுதல், தடயங்களை மறைத்தல் என இரண்டு பிரிவுகளாக மாற்றி வழக்கு பதிவு செய்து லோகேஷை கைதும் செய்துள்ளனர். பின்னர் அவரை கோபி கோர்ட்டில் ஆஜர்படுத்தி தற்போது மாவட்ட சிறையிலும் அடைத்துள்ளனர்.